ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வந்துட்டேன்னு சொல்லு, ஸோ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம PS4 கன்சோல்லாம் பார்த்தோன்னா, புதுசு ஸ்லிம் கன்சோல் வந்து பண்டல் பேக் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி போச்சோ அதே மாதிரியே திரும்ப வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிஸ்கவுண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸ் எல்லாம் சேம், அதே ப்ரைஸ் தான், ஆனால் டிஸ்கவுண்ட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இஎம்ஐ ஆப்ஷனில் எப்படி நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணலாம், கொரோனா டைமில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் சார் பற்றி நீங்கள் பற்றி என்ன நினச்சிருந்தா, வீடியோ பிடிச்சினா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மொபைலில் பார்த்துக்கலாம். மொபைலில் வந்து அமேசான், ஃபஸ்ட் அமேசானை பார்த்துக்கலாம். ஸோ அமேசான் வந்து PS4 டைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு பேக்கு, மொத்தம் வந்து 3 பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1 TB, ஸோ 1 TB ஸ்லிம் கன்சோலு 29,990 ரூபா, சரிங்களா? 3 கேம்ஸோடு இருக்குது. ஸோ அது போக 3 மாதம் ப்ளே ஸ்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு பேக் ஒன்று. அப்புறமா பார்த்தோன்னா PS4 1 TB ஸ்லிம் பண்டல் பேக்கு வித் ஸ்பைடர்மேனு, அப்புறமா அந்த 3 கேமு ப்ளஸ் அந்த ப்ளே ஸ்டேஷனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கும், அது போக GTAவுடைய ப்ரீமியம் எடிக்ஷன் அந்த சீடியும் கிடைக்கும். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தோன்னா 31,704. ஸோ அது போக ஜாயிஸ்டிக் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா PS4 1 TB ஸ்லிம் பண்டல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கேம் கம்பல்சரி, அந்த ஸ்பைடர்மேனு, அப்புறம் ரச்சன் கிழங்கு, அப்புறமா அந்த கார் ரேஸ் கேமு. ஸோ இதை 3 கேம் வந்து ஃப்ரீயாக கம்பல்சரி வந்துடும். அது போக 1 மாதத்துக்குள்ளே அந்த ப்ளே ஸ்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் அதுவும் வந்துடும். ஸோ அது போக ஜாயிஸ்டிக் எக்ஸ்ட்ரா வரும். இந்த ஜாயிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்னால் ஒயர்லெஸ் கிடையாது, இது வந்து ஒயருடைய ஜாயிஸ்டிக், சரிங்களா? ஸோ ஒயருடைய ஜாயிஸ்டிக் தான் இது, இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ PS4 1 TB ஸ்லிம் பண்டல் வித் ஸ்பைடர்மேன் GTA ஸ்போர்ட்ஸ் ரச்சட் கிளங்கு, அப்புறமா ப்ளே ஸ்டேஷன் 3 மந்த்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு. அது போக 9 கண்ட் ஒயர்டு காம்பேக்ட் கண்ட்ரோல் ஃபார் PS4 ரெட் கலர், ப்ளே ஸ்டேஷன் அஃபீஷியல் லைசன்ஸ்ட் ப்ராடக்ட். அதனால் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் போர் எப்படி ஒர்க் ஆகுமோ, ஸோ அதே ஜாயிஸ்டிக் தான் ஒயரோட ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான், 3 பேக் இருக்குது. 3 பேக் மட்டும் தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 பேக் தான் இருக்குது. ஸோ ஜாயிஸ்டிக்லாம் ரேட் கம்மியாக தான் இருக்குது. அதோட குவாலிட்டி எப்படின்னு தெரியல. 2369 ஒன்று இருக்குது, 2899 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. ஸோ அது போக வந்து புது சீரி என்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ரெசிடென்ட் ஏபிள் வில்லேஜ் 8th பார்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 3,999 ரூபா. ப்ரீமியம் எடிஷன் பார்த்தீங்கன்னா GTA 5 தனியாக செப்பரேட்டாக நம்ம வாங்குற மாதிரின்னா 2000 ரூபா காஸ்ட் வருது. ஸோ இந்த 3 பேக் இருக்குங்க. ஸோ 3 பேக்கில் வந்து உங்களுக்கு கேம்ஸ் எதுவுமே வேண்டாம், எனக்கு கேம்ஸ் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 3 பேக்லையுமே கம்பல்சரி உங்களுக்கு கேம்ஸோடு தான் வரும். கேம்ஸ் இல்லாமல் ஜாய்ஸ்டிக்கோட வர பேக்கு கிடையாது. ஸோ 30,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கேம்ஸோடு வரும், ப்ளஸ் 3 மாதம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கோடு வந்துடும், சரிங்களா? 1 TB ப்ளஸ் ஸ்லிம் கன்சோல், சரிங்களா? ஸோ 30,000 ரூபாய்க்கு ஒரு கன்சோல் இருக்குது, அதில் வந்து கேம்ஸு ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் மட்டும் தான் இருக்குது, ஜாய்ஸ்டிக் எதுவும் இல்லை. ஸோ 31,700 ரூபா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 CD, அதே சேம் CD அதே ஆப்ஷன் உள்ள அந்த 3 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு. உங்களுக்கு வந்து இதில் என்னென்னா 1700 ரூபா, 2000 ரூபாய்க்கு நீங்கள் செப்பரேட்டாக வாங்குற GTA 5 ப்ரீமியம் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 1700 ரூபா 300 ரூபா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஸோ GTA வேண்டாம்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் 30,000 ரூபாய்க்கு அந்த பேக் மட்டும் எடுத்துங்க. ஸோ ஜாயிஸ்டிக் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒயர் ஜாயிஸ்டிக் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 2182 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஒயர்லெஸ்ஸே எடுத்துகிட்டு போயிடலாம். கூட வந்து எவ்வளோ 2300 ரூபா வருதுங்களா? இது ஆமாம், 2899 ரூபா, 2300 ரூபா வந்து வைங்க, 2369 ரூபா வருது. ஸோ 2369 இதில் பார்த்தோன்னா இந்த பண்டல் பக்கில் 2182. ஸோ 200 ரூபா 300 ரூபா போட்டுச்சுன்னா அந்த ஒயர்லெஸ்ஸே வாங்கிக்கலாம். ஒயரோடது வேணுங்கன்னா நீங்கள் இந்த பேக் வாங்கிக்கலாம். ஸோ இல்லைனா இது வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா இந்த 30,000 ரூபாய்க்கு 29,990 ரூபா இந்த பண்டல் பேக் தான் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இது நல்ல ஆப்ஷன் கேட்டாலும் இதில் பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ இது நார்மல் ப்ரைஸ் தான். உங்கள்கிட்ட இஎம்ஐ ஆஃபர்னால் கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு, சரிங்களா? அது என்ன கிரெடிட் கார்டு இப்போ பார்த்துடலாம். ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ, நோ காஸ்ட் இஎம்ஐயில் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா அமேசான் பே, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நோ காஸ்ட் இஎம்ஐயில் கிடைக்கும். அமேசான் பே, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு எல்லாத்துக்குமே எட்டுமா கேட்டோன்னா யார்ட்டுமே இருக்காது, ஒரு சில பேர்ட்டு இருக்கும், ஒரு சில பேர்ட்டு இருக்காது. ஸோ HDFC பார்க்கலாம். HDFC பார்த்தோன்னா உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐயில் தான் 6 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் கிடைக்குங்க. 3 மாதம்னா 9,997 ரூபா கிடைக்கும். ஸோ 6 மாதம்னா 4,998 ரூபா கிடைக்கும். ஸோ HBSலேயும் அதே தான், SBI எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 மாதம் தான், 6 மாதத்துக்கு மேலே கிடைக்காது, அதிகபட்சமே 6 மாதம் தான், குறைஞ்சபட்சம் 3 மாதம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான்.
நோ காஸ்ட் இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் 4998 அஞ்சு ரூபா சரிங்களா, அஞ்சு ரூபா 6 மாதத்துக்கு கட்டணும். கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30,000 இந்த காஸ்ட்டு. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து 30,000 இந்த கன்சோல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ கன்சோல் வந்து இப்போது டிமாண்டில் தான் இருக்குது. சப்போஸ் கிடைக்கிற மாதிரியுமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸே பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு மேலே தான் வருது சரிங்களா. ஸோ 20 ரூபா 21 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் 20 ரூபா 21 ரூபா கொடுக்கறக்கு கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயல்பே கன்சோல் கிடைக்காது. டிஜிட்டல் வெர்ஷன் உள்ள அந்த கன்சோல் தான் கிடைக்கும். ஸோ அந்த ரேடுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த பேக்கில் உள்ள புதுசு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ புதுசு எடுத்துனா இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். மாதம் 5,000 ரூபா கட்டுற மாதிரி 6 மாதத்துக்கு கிடைக்கும். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த கார்டில் தான் இருக்கணும். ஸோ கிரெடிட் கார்டில் தான் இருக்கணும், டெபிட் கார்டில் கிடையாது சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒன்று செக் பண்ணி பார்த்துடலாம். அமேசானில் இப்போ செக் பண்ணோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து PS4 அடிச்சுன்னா ஒரே பண்டல் பேக் தான் வருது. ஸோ மற்ற பண்டல் பேக் எது சர்ச் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனவைலபிள்னு தான் இருக்குது. டெம்பரவரி அனவைலபிள்னு இருக்குது. ஸோ ஒரே பண்டல் பேக் தான் இங்கேயும் காமிக்குது. ஸோ அதே பண்டல் பேக் தான், 29,990 ரூபா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பேக் தான், 1000 GB உள்ள 1 TB சரிங்களா, 1000 GB உள்ள அந்த ஸ்லிம் கன்சோலு. அது போக 3 கேம்ஸு, ஸ்பைடர்மேனு, ரச்சர் கிளங்கு, அப்புறமா கிராண்ட் த்ரீஸ்மோ, இந்த 3 கேம் ஃப்ரீயாக கிடைக்கும். அது போக 3 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த பேக்லேயும் அதே தான். அமேசானில் தான் உங்களுக்கு அந்த ரேட்டில் 3 பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேக் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தலாம். ஸோ கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு பை நவுன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ பை நவு கொடுத்தாலும் சரி, இல்லை ஆட் டு கார்ட் கொடுத்தாலும் சரி சரிங்களா, பை நவு கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ கொரோனா டைமுக்குறதுனால எல்லா பக்கமே வந்து சர்வீஸ் கிடையாது. ஸோ உங்கள் ஏரியா வந்து சென்னை, அப்புறம் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ கோயம்புத்தூரில் வந்து என்னோடய அட்ரஸ் போட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ அவைலபிள் இருந்துச்சுன்னா இதில் இங்கே வரும் சரிங்களா. ஸோ அந்த கான்செப்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ டெபிட் கார்டு இந்த இதெல்லாம் கொடுத்துக்கலாம், இல்லைனா இப்போ இப்போதைக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது அந்த இதே பஜாஜ் அதிலே கொடுத்துக்கலாம். ஸோ அது இல்லைனா நெட் பேங்கிங் யூபிஐ இதில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ எந்த பேங்க் வேணுமோ அந்த பேங்க் அது கொடுத்த மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் அதில் காமிக்கும். ஸோ அதில் இல்லைனா நீங்கள் வந்து ஆட் டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டுன்னு கேட்குறது பாருங்கள். இதில் வந்து ஆட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெடி கேஷ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டெபிட் கார்டு கொடுத்துக்கலாம், இல்லைனா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நேம் கொடுத்துக்கோங்க, அப்புறமா கார்டு நம்பரு, எக்ஸ்பயர் டேட்டு, அப்புறமா எக்ஸ்பயர் இயரு, ஆட் டு யுவர் கார்டு அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட் யுவர் கார்டு, ஆட் யுவர் கார்டு கொடுத்தோன்னா சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்க அந்த சிவிவி நம்பர் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ஓடிபி பாஸ்வேர்டெலாம் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும், பர்ச்சேஸ் ஆகிடும், அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து பார்க்கலாம். பே ஆன் டெலிவரி, பே ஆன் டெலிவரி அந்த ஆப்ஷனே இல்லை இதில், இஎம்ஐ தான் இருக்குது. ஸோ இஎம்ஐ கொடுத்துக்கலாம், அப்போது நமக்கு வந்து நியூ கார்டு தான் கேட்குது. ஸோ கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கிடைக்கும், இஎம்ஐ ஆப்ஷன் கிடைக்கும் சரிங்களா. மற்ற டெபிட் கார்டுக்கெலாம் கிடைக்காது. ஸோ ரெடி கேஷ் கொடுக்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூபிஐ நெட் பேங்கிங் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு இந்த ஆப்ஷன் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இஎம்ஐ கொடுத்துக்கங்க, இஎம்ஐயில் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. ஆட் நியூ கார்டு கேட்கும். ஸோ கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பேஜ் வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு நேமு, அப்புறமா கார்டு நம்பரு, இயரு, மந்த்து இதெல்லாமே கொடுத்து போட்டு ஆடு யுவர் கார்டு கொடுத்தோன்னா சிவிவி நம்பர் கேட்கும். ஸோ பின்னாடி கார்டு கிரெடிட் கார்டுக்கு பேக் சைடில் இருக்க சிவிவி நம்பர் கொடுக்கணும், 3 டிஜிட் நம்பரு. அது கொடுத்ததுக்கப்புறமா ஓடிபி வரும். ஓடிபிலாம் கொடுத்ததுக்கப்புறமா என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 3 மாதம் போகிறீங்களா இல்லை 6 மாதம் போகிறீங்களான்னு கேட்கும் இஎம்ஐ. ஸோ அதெல்லாம் கொடுத்து போட்டு ஓகே கொடுத்தனா உங்கள் அட்ரஸ்லாம் கேட்கும். ஸோ அட்ரஸ்லாம் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருந்தேன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்துடும். இப்போ கொரோனா டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், உங்களுக்கு ஆஃபர் இதெல்லாம் இதாகிக்கும், எல்லாமே அவைலபிள் வந்துடும். ஸோ கொரோனா டைமுங்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா. எப்போ டேட் வரும் என்ன அதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கொரோனா சுச்சுவேஷனில் உங்களுக்கு எப்படி எடுக்கலாம், எது எடுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PS4லாம் இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம், இப்போதைக்கு நான் பிசிலேயே கொஞ்சம் கேம் அட்ஜஸ்ட் பண்ணி விளாண்டுக்கிறேன். PS5 வர முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிச்சுன்னா டிஜிட்டல் வெர்ஷன் உங்களுக்கு லான்ச் ஆகும் PS5ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா. ஸோ அந்த ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா இப்போதைக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த புதுசு எடுத்துக்கங்க, இது பெட்டரான ஆப்ஷன். ஸோ இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தங்கத்தை பதிக்கிற மாதிரி கன்சோல் எல்லாமே பதுக்கி வச்சுட்டுருக்காங்க. ஸோ நல்ல ரேட்டுக்கு ஹை ரேட்டு கொடுக்கலாம்னு சொல்லி மட்டும் பதுக்கி வச்சுட்டுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் செகண்ட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் தாராளமாக இஎம்ஐ ஆப்ஷனில் மாதம் 5,000 ரூபா கட்டுற மாதிரி புது கன்சோலை நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு கேட்டுனா பெட்டரான ஆப்ஷன் இது சரிங்களா. ஸோ இன்னும் ஆஃபர் வேணும் எதிர்பார்த்துருந்துச்சுன்னா ஸோ இப்போ தான் ரீபேக் கொடுத்துருக்காங்க, ரீஸ்டாக் கொடுத்துருக்காங்க.
ஸோ இனி டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க, உங்களுடைய சாய்ஸ் தான் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட் இதில் வந்து ரீஸ்டாக் எப்படி PS4 கொடுத்துருக்காங்க, ஸோ அதோடய ப்ரைஸ் எல்லாம் என்னங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் டீட்டெயில்ஸாக. ஸோ வீடியோ பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இருக்கும், உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சர்பின் நீங்கள் பார்த்துக்க என்னோட சேனல் தான். ஹேவி நைஸ் டே கைஸ்.